கிரேக்க தத்துவ ஞானிகளில் ஒருவரும் பிளேட்டோவின் சீடரும் மற்றும் மாபெரும் அலெக்சாண்டரின் குருவும் தான் அரிஸ்டாட்டில். இவர் கவிதை, இசை, நாடகம், அரசியல், உயிரியல் போன்ற பல்வேறு துறைகளிலும் புலமை வாய்ந்தவராக திகழ்ந்தார். உலகின் மூன்று தலை சிறந்த தத்துவ ஞானிகளில் சாக்ரட்டிஸ், பிளேட்டோவிற்கு அடுத்தபடியாக அரிஸ்டாட்டில் மிகவும் புகழ் வாய்ந்த ஒருவராவார். மிகச்சிறந்த மாணவனாகவும் அதே நேரத்தில் மிகச்சிறந்த ஆசிரியராகவும் தனது கடமையை சிறப்பாக செய்து முடித்தவர் அரிஸ்டாட்டில். இனி இவரின் 21 சிறந்த தத்துவங்களை பார்க்கலாம். தன் எதிரிகளை வெல்பவனை விட தன் ஆசைகளை வெல்பவனே தைரியமானவன் என்று நான் எண்ணுகிறேன். அனுபவம் வாய்ந்த இளைஞர்கள் என்று யாருமே இல்லை. காலமே அனுபவத்தை உருவாக்குகிறது. நாம் ஒரு இலக்கை அடைய முயற்சிக்கும் போது மட்டுமே நம் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறுகிறது. புத்திசாலிகளைப் போல சிந்தியுங்கள், ஆனால் சாதாரண நபர்களைப் போல பேசுங்கள். அமைதி போரை விட மிகவும் கடினமானது. உங்கள் மகிழ்ச்சி உங்களை மட்டுமே சார்ந்துள்ளது. தைரியமே அனைத்து நல்ல ஒழுக்கங்களுக்கும் முதல். ஏனெனில் அது இல்லாமல் நீங்கள் மற்றவற்றை தொடர்ந்து செய்ய முடியாது. இயற்கை ஒரு நோக்கம் இல்லாமல் எதையுமே உருவாக்காது. அடிமைத்தனத்தை பற்றிய மிக மோசமான விடயம் என்னவென்றால், இறுதியில் அடிமைகளே அதை விரும்புவார்கள். நீங்கள் எதையாவது புரிந்து கொள்ள விரும்பினால் அதன் ஆரம்பத்தையும் அதன் வளர்ச்சியையும் கவனியுங்கள். உடலை குணப்படுத்துவதற்கு முன் நீங்கள் முதலில் மனதை குணப்படுத்த வேண்டும். தனது அச்சங்களை வென்றவரே உண்மையிலேயே சுதந்திரமாக இருப்பார். நீங்கள் ஏதோ ஒன்றை அறிந்திருக்கிறீர்கள் என்பதற்கு உங்களால் அதை கற்பிக்க முடிகிறது என்பதே ஆதாரம். வழியின்றி நம்மால் கற்றுக்கொள்ள முடியாது. கீழ்படிய கற்றுக்கொள்ளாதவன் ஒரு நல்ல தலைவனாக இருக்க முடியாது. அனைவருக்கும் நண்பராக இருப்பவர் யாருக்கும் நண்பரல்ல. தீய மனிதர்கள் பயத்தால் கீழ்படுகிறார்கள், நல்ல மனிதர்கள் அன்பினால் கீழ்படுகிறார்கள். மகிழ்ச்சி என்பது நல்லொழுக்கத்திற்கான வெகுமதி. தன்னை தவிர வேறு யாரும் தேவையில்லாத எவரும் ஒன்று மிருகம் அல்லது கடவுள். வாழ்க்கையை ஒரே நேரத்தில் வாழவும் புரிந்து கொள்ளவும் முடியாது. உள்ளுணர்வே அறிவியல் அறிவின் ஆதாரம். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துவிடாதீர்கள்.